வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இது நான் பேசுவது பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலிக்கு இல்லை. காரணம், அந்த வலையொலியில் தொடர்ந்து நாங்கள் காணொலிகள் வெளியிட்டுக் கொண்டிருந்தோம். அதன் பின்பு ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு நான் பல காணொலிகளில் தெரிவித்து விட்டேன். இது பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற ஒரு வலையொலிக்காகத்தான் பேசுகிறேன். ஆனால் எப்பொழுதுமே பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த அடையாளம்தான் அனைத்து பகுதிகளிலுமே எங்களை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த வலையொலியும் பகிர்ந்தளியுங்கள். இதிலும் நான் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடையும். அந்த வலையொலிக்கான காணொலிகளை நான் எப்படி வெளியிடுவது என்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அவைகளை முடிந்த அளவு முயற்சி செய்து வெளியிடுவதற்கான ஒரு களங்களை நான் எடுத்துக்கொண்டு பயணிப்பேன். எனவே தயவுசெய்து இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரா அவர்கள், இவரை மையப்படுத்திய செய்திகள் தான் தமிழர் தாயகத்திலும் மற்றும் தமிழர்களுடைய இடங்களிலும் பரவலாகவே பேசப்படுகின்றன. அப்படி என்ன விடயங்கள் என்றால், ஒன்று, நம்முடைய தியாகங்களை நினைவு கூறக்கூடிய நாள் நேற்று நடந்து முடிந்தது. இந்த நாளை மையப்படுத்தி பல பயங்கள் நம்மிடமே இருந்து கொண்டிருந்தது. கடந்த ஆட்சி காலத்தில் எல்லாம் அவைகளை சந்தித்திருக்கிறோம். தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தால் கூட நாம் நம்மளுடைய அந்த தியாகங்களை நினைவு கூறுவதற்கு வழி இல்லாமல் அல்லது சிக்கல்களை சந்தித்து வழிபடக்கூடிய ஒரு நிலைமைதான் தொடர்ந்து கொண்டு இருந்தது. அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அதுதான் நடந்தது. ஒரு சிலர் அதை நேரடியாக செய்தார்கள், ஒரு சிலர் மறைமுகமாக செய்தார்கள். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறைதான் அரசாங்கத்தின் சார்பில் அரசில் அங்கம் வகிக்கிற அமைச்சர் ஒருவர் தெளிவாக குறிப்பிட்டார், யாருக்கும் எந்தவித தடையும் இல்லை, நீங்கள் அமைதியான முறையில் உங்களுடைய தியாகங்களை நினைவு கூறுவதற்கு எவ்வித தடையும் எங்களால் விதிக்கப்படாது என்று அறிவித்தார். இது தமிழர் தாயகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது என்பது அந்த மழையும் மீறி கூடியிருந்த கூட்டம் அங்கே நிரூபித்து விட்டது. எல்லா இடங்களிலும் மழை பெய்து கொண்டிருந்தது, நிற்பதற்கான சூழல் இல்லை. ஆயினும் மக்கள் திரண்டு நின்றார்கள் என்கின்ற அந்த களத்தை பார்க்கின்ற பொழுது உணர்வு பூர்வமான அந்த தமிழ் அவர்களை இணைத்திருக்கிறது என்பதும், அந்த தியாகங்களை நாம் நினைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இன்னும் இன்னும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கு அனுரா அரசாங்கத்திற்கு எல்லோருமே நன்றி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதுபோல கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீற்றம், மழையின் தாக்கம், இவைகளால் கடற்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்கின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த இடத்தில் அமைச்சர் உடனடியாக வருகை தந்து அங்கு என்னென்ன நிகழ்வுகள் தேவைப்படுகிறது, உங்களுக்கு என்ன ஆபத்து இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்று அந்த இடத்தில் மழையோடு மழையாக வந்து மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிக் கொண்டு சென்ற விடயங்களும் இப்பொழுது தமிழர் தாயகத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அப்படி என்றால் இடதுசாரி கட்சிகளின் அந்த கூட்டமைப்பில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர் தாயகத்தின் மீதும் ஒரு பாச பரிவோடு பயணிக்கிறார்கள் என்கின்ற நிலைமை பரவலாக எல்லோருடைய மனதிலுமே எழும்பியிருக்கிறது. அதுபோல நேற்று வெளியானதாக சொல்லப்பட்ட அறிக்கை, இந்த அறிக்கையில் தேசத்தின் புதல்வி இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் கூட மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதாவது, நாம் இதற்கு முன்னால் பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். ஆட்சி பீடத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் நம்மை அவர்கள் அழிக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள். அந்த சூழலிலும் நாம் நம் சார்ந்து, நம் மண் சார்ந்து ஒரு விடுதலை வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் பயணித்துக் கொண்டிருந்தோம். அதற்கான போராட்டங்களை எல்லாம் நாம் எடுத்து வைத்தோம். தற்பொழுது பெருவாரியான சிங்கள மக்கள் அல்லது பெருவாரியான இலங்கையை சார்ந்த மக்கள் வாக்களித்து அனுரா அவர்களை அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏற்றியிருக்கிறார்கள். அனுரா அவர்களுக்கிடம் நமக்கு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் முன்பு இருந்தன. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இப்பொழுது இந்த சூழலுக்கு அது சரிப்பட்டு வராது என்கின்ற நிலைப்பாட்டில் அதை நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் தமிழர் தாயகத்துடைய நன்மையை கருதி நாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தோடு தயாராக இருக்கிறோம் என்ற அறிவிப்பு வந்திருக்கின்றது. அதாவது தேசிய தலைமை அனுரா அவர்களோடு பேசுவதற்கான ஒரு களத்தோடு இருக்கிறது என்பதுதான்
அந்த அறிக்கையில் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றமாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழர்கள் விடயத்தில் இதுவரை இலங்கையில் இருந்த ஆட்சியாளர்கள் அல்லது இலங்கையில் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் தமிழர் விடயத்தில் ஒரு செறிவான தீர்வை கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் இம்முறை அதற்கான நகர்வுகள் நகரத் தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த அறிக்கை அதை மிக தெளிவாகவே எடுத்து வைத்திருக்கிறது. எனவே அனுரா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய மண்ணிற்கான ஒரு விடுதலையை பெறுவதற்கான களங்களை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு முடிவெட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற தேசிய தலைமையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ஒரு ஏற்புடைய ஒரு செயலாக மாறியிருக்கிறது. இங்கு நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. உலகத்திலே பல நாடுகளில் போரின் அந்த சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் மக்கள் பலியாகி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த நிகழ்வு என்ன என்கின்ற பீதியோடு இருக்கிறது. உலகம் மூன்றாவது உலகப் போரை சந்தித்து விடுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு அரசியல் ரீதியான நகர்வுகள் தான் மக்களிடம் ஒரு பெரும்பான்மையான இடத்தை பெறும் என்பது இப்பொழுது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆயுதங்களை ஏந்தி கொண்டு போராடுவது அல்லது ஆயுதத்தை மையப்படுத்திய ஒரு போராட்டம் இவைகளெல்லாம் இன்றைய சூழலில் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் இல்லை. பல இடங்களில் ஆயுதங்களை ஏந்தியவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். இப்பொழுது அரசியல் ரீதியான தீர்வுகள் மட்டும்தான் ஒரு பெரிய விடிவை கொடுக்கும் என்பதுதான் நிஜம். அதனை மையப்படுத்திய ஒரு நகர்வை தேசிய தலைமை எடுத்திருப்பதும் அது சார்ந்த கருத்துக்களை அவர்கள் அறிக்கையாக உரையாக வெளியிட்டிருக்கக்கூடிய விடயமும் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இலங்கை ஆட்சியாளர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று அறிவித்திருக்கக்கூடிய விடயமே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய களமாக இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தமிழர் விடயத்தில் பல நிகழ்வுகளில் தமிழர் சார்ந்த விடயங்கள் புறந்தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற ஓலம்தான் தமிழர் தாயகத்தில் பெருவாரியாக கேட்டுக்கொண்டு இருந்தது. தற்பொழுது அந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை யார் எழுதுவதாக இருந்தாலும் சரி, அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, அந்த மாற்றத்திற்கான களத்தை யார் உள்வாங்கிக் கொண்டு பயணிக்கிறார் என்றாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கும் அவர்களோடு பயணிப்பதற்கும் நாம் தயாராக வேண்டும் என்பதுதான் இப்பொழுது காலம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. தற்பொழுது தேசத்தின் புதல்வியால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை பல மாற்றங்களை தமிழ் மண்ணில் கொண்டு வரும் என்பதாகத்தான் பலரும் சொல்கிறார்கள். அது சார்ந்து பல செய்திகள் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை தமிழர் தாயகம் காணும் என்பதில் மறுப்பில்லை. இந்த இடத்தில் அனுரா அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றியுடன் இன்பம்.